ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ரீயாக ஆன்லைனில் அனிமேஷன் கோர்ஸ் எப்படி படிக்கலாம், அதுவும் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட்டோட எப்படி படிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாக இந்த கோர்ஸை இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கோர்ஸை வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர் தான் நமக்கு டீச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறது, எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறது, எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணி லெசன்ஸை லேர்ன் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரீ ஆன்லைன் அனிமேஷன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். I'm welcoming you all for this first engineering design course on animation. I'm Dr. Vijay. I have worked for more than 25 international and national movies. First, Google Play Store-ல போய் Swayam application-ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் Swayam application-ஐ ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த skip option-ஐ கிளிக் பண்ணுங்க. இப்போ திரும்பவும் ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ சைன் இன் ஆர் ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்ல இருந்து Swayam வெப்சைட்டுக்கு போய் அங்கிருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். swayam.gov.in வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கோர்ஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே Swayam ஆப்பில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணி சைன் இன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கீழே இருக்கிற இந்த சைன் அப் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைன் அப் நோங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் யூசர் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும். இப்போ மூணாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் திரும்ப அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். இப்போ ஃபோர்த் டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஃபிஃப்த் டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் நேம் என்டர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்ட் வெரிஃபிகேஷன் கோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு கோடு கிடைக்கும். அந்த கோடை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணி கீழே இருக்கிற இந்த வெரிஃபை கோடுங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த கிரியேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கோர்ஸ் கேட்டலாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டகரியில் அப்கமிங் கோர்ஸஸோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இருக்கிற அனிமேஷன் கோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் இந்த கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து இந்த கோர்ஸோட ப்ரிவியூ வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த கோர்ஸை டீச் பண்ணுற ப்ரொஃபஸர் அபிஷேக் குமார் இந்த கோர்ஸ் பற்றின ப்ரிவியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸை கண்டக்ட் பண்ணுற யூனிவர்சிட்டி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. அடுத்தது கீழே இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த அனிமேஷன் கோர்ஸை டீச் பண்ணுற ப்ரொஃபஸர் அபிஷேக் குமாரோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த அனிமேஷன் ஃபீல்டில் மோர் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் அவர் 25+ மூவிஸுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே ப்ரொஃபஷனல் டீச்சர் தான் நமக்கு டீச் பண்ண போகிறாங்க. அடுத்தது இந்த கோர்ஸோட சம்மரி கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸோட டுரேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது டோட்டல் 15 வீக்ஸ் நடக்குது. ஸ்டார்டிங் டேட் வந்து January 6, 2020 April 18, 2020 வரைக்கும் கோர்ஸ் நடக்குது. எக்ஸாம் வந்து May 9 கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸோட லெவல் அண்டர் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்னு கொடுத்துருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இவங்க தான் ஜாயின் பண்ணும் அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கிடையாது. அடுத்தது வந்து கோர்ஸ் லேஅவுட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து 15th week வரைக்கும் என்னென்ன சிலபஸ் கவர் பண்ண போகிறாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு வீடியோ மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். உங்கள் லெசன்ஸ் எல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க, அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்லேயே உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பாங்க, இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க, அந்த டெஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்லேயே அட்டென்ட் பண்ணணும். இந்த அனிமேஷன் கோர்ஸில் டோட்டல் எத்தனை டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இந்த பேஜில் கொடுக்கல. ஸோ நீங்கள் எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், டோட்டல் 30 மார்க்ஸ்க்கு இருக்குது. இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் 30 மார்க்ஸ் ப்ளஸ் May 9th நடக்கிற எக்ஸாம் மார்க் வந்து 70. ஸோ டோட்டல் 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க.
இந்த 100 மார்க்ஸில் நீங்கள் மினிமம் 40 மார்க்காவது ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் எக்ஸாம் கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணணும்னு கம்பல்சரி இல்லை. ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணாம், ஜஸ்ட் வந்து நான் கோர்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் தேவைன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு 1000 ரூபீஸ் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் ஏஜ், அப்புறம் உங்கள் ப்ரொஃபஷன் என்டர் பண்ணணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எம்ப்ளாய்டு கொடுங்க. அடுத்தது வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த வருஷம் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கிற டீட்டெயில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அக்ரிக்கு டிக் கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆர் யூ பார்ட் ஆஃப் அன் ஸ்வயம் இண்டஸ்ட்ரின்னு கேட்குறாங்க, அதுக்கு நோ செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த ப்ரொஃபஷனில் இந்த அதர் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த அப்டேட் அண்ட் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த மெனு ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மெனு ஆப்ஷனில் ஃபஸ்ட் இருக்கிற இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிற இந்த ஹோம் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேஷ்போர்ட் பார்க்கலாம். அதாவது நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அந்த மாதிரி டேஷ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். எவ்ரி வீக் உங்களுக்கு கோர்ஸுக்கான வீடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த மெனு ஆப்ஷனில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெனு ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வீடியோஸ் கிடைச்சதுக்கப்புறம் அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். அடுத்து இருக்கிற இந்த ப்ரோக்ரஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கோர்ஸில் என்ன ப்ரோக்ரஸில் இருக்கீங்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த ஆஸ்கே க்வெஸ்சன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாரம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபாரமில் இந்த கோர்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அந்த ஃபாரமில் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆப்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன். ஏன்னா வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வயம் ஆப்லேருந்து என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு புதுசாக ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, புதுசாக ஒரு இன்டர்னல் டெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் டேப்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து ஜான் 6th ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாருமே சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணலைன்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கோர்ஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சீக்கிரமாக இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுறாங்க, அசைன்மெண்ட்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.